வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வெட்டுவிடு கருப்பாவினுடைய 28வது பகுதி என்னன்னு பார்க்கலாம். சென்ற கதை பகுதியில் அரவிந்தும் ரீனாவும் ஆணைமுடியார் வீட்டில் உட்காந்து கட்டியன் கிட்டையும் ஆணைமுடியார் கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேச்சு நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தப்ப வெள்ளிநாச்சி வந்தாங்க. வந்தவங்க தன்னை கருப்புசாமி தான் இங்கே அனுப்பி வச்சுட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அரவிந்தும் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொன்னான். அதையெல்லாம் கேட்டுட்டு ரீனா ரொம்ப குழம்பி போய் உட்காந்துருந்தா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரீனா ரொம்ப குழப்பத்தோட இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கட்டையனும் ஆணைமுடியாரும் ரீனாவோட முகத்தை ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. அவள் அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இருந்தாலும் கட்டைய மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையா வெள்ளிநாச்சியை பார்த்து, நல்ல வேலை அண்ணி நீங்கள் வந்தீங்க, இல்லைனா இந்த பொண்ணு பேச்சை கேட்டு நம்பி மோசம் போயிருப்போம் அப்படின்றதுக்கு வெள்ளி கேட்குறாங்க. இவன் என்ன சொன்னான் அப்படின்றதும் கட்டையை சொல்கிறான். கருப்புசாமின்னு ஒன்று கிடையவே கிடையாதான், எல்லாம் செத்துப்போன பரந்தாம நாயக்கர் மகன் காசியோட வேலையாம் அப்படின்றதும் வெள்ளிநாச்சி ரொம்ப அதிர்ச்சியோட, ஐயோ தாயி வேண்டாம் கண்ணு, அப்படியெல்லாம் பேசாத, முதல்ல நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க, உங்களுக்கு எதுனா ஆகிட போகுது அப்படின்றதுக்கு கட்டையை சொல்கிறான். எங்கே வசமாக மாட்டிகிட்ருக்காங்க, கோவிலில் கட்டி போட்டு சாமிக்கிட்ட ஒப்படைக்க முடிவாயிருக்கு அப்படின்றதுக்கு வெள்ளி சொல்கிறாங்க. ஐயோ சாமிக்கிட்டையா, அது விடாதே அப்படின்னு ரீனா கேட்குறா. எது விடாது அப்படின்றதுக்கு வெள்ளி சொல்கிறாங்க. சும்மா இருதாயி புரியாமல் பேசிக்கிட்டு உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இப்படி சிக்கிக்கிட்டீங்களே இப்போ தான் தெரியுது சாமியே நான் அனுப்புனுச்சு அப்படின்றதுக்கு ஆணை சொல்கிறாரு. நீ இல்லை, இனி யார் வந்தாலும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது, சாமி பாடு இவக பாடு, நாம் யார் நடுவில் நாம் நடந்துக்கிறது தான் நல்லது, எங்கள் குடும்ப கதையை கேட்டு காசி பாசின்னு குழப்பிட்டியம்மா ஒரு நிமிஷம் எங்களை அப்படின்றதுக்கு ரீனா சொல்கிறான். இல்லை இல்லை ஆதாரம் இல்லாமல் நான் பேசலை, எனக்கு ஆளையே தெரியும் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு எல்லாரும் அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டுருக்காங்க. இவன் சொன்ன இந்த பதில் யாரை அதிகம் பாதிச்சிட்டோ இல்லையோ வெள்ளிநாச்சி அப்படியே சுருட்டி போட்டுருது. அவங்க அப்படியே சுருண்டு விழுந்ததை கூட கண்டுக்காமல் எல்லாரும் ரீனா பக்கமே ஃபோக்கஸ் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஆனமுடியார் கேட்குறாரு, ஆளையே உனக்கு தெரியுமா, என்ன தாய் சொல்கிற அப்படின்னு ஒரு வெறியோடு கேட்குறாரு. அதுக்கு கட்டையாக சொல்கிறான், அண்ணே இது கதை அடிக்குது, ஆளை தெரியுமா ஆளை, எங்களுக்கு தெரியாத ஆள் உனக்கு மட்டும் தெரிஞ்சிட்டானோ அப்படின்ட்டு கட்டையன் இப்போவும் ரீனாவை நம்பாமல் ரீனா கிட்ட எதிர்த்து ஆர்கியூ பண்ணுறதுலேயே மீனாக இருக்காரு. ஆனால் ரீனா இவங்க பேசுகிறதெல்லாம் லட்சியமே பண்ணாமல் அப்படியே லக்ஷ்மியை பார்த்து, லட்சுமி நீ முதல்ல அம்மாவுக்கு என்னென்னு கவனி அப்படின்னு சொல்கிறா. அப்போ கட்டைய நேரில் வந்து, இந்த பாரு பேச்சை மாற்றாமல் இங்கே பார்த்து பேசு, ஆளை தெரியும்னியே யார் அது அப்படின்றதுக்கு ரீனா சொல்கிறான். அதான் உங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது, எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு வந்து கட்டையை சொல்கிறான். நீ தானே சொன்ன அப்படின்னு வந்து ரீனா சொல்கிறான். ஆமாம் சொன்னேன், ஆனால் அதை துளி கூட பரிசலனை பண்ணாமல் இலக்காரம் பண்ணால் எப்படி சொல்ல தோணும் அப்படின்றதுக்கு ஆனை சொல்கிறாரு. அத்தா என்ன அத்தா பேசுகிற, ஒரு பக்கம் இந்த தம்பியிலேருந்து வெள்ளி வர அந்த கருப்புசாமியை நேர்லையே பார்த்து விடச்சி நிற்கிறாங்க, நீ என்னடானா காசிங்கிற கன்றாவிங்கிற ஆளையும் தெரியுங்கிற, நாங்கள் எதை நம்ப எதை விட அப்படின்றதுக்கு ரீனா சொல்கிறான். பொறுங்க இன்றைக்கு ராத்திரி நிச்சயம் அவனை நாங்கள் பிடிப்போம், அப்போ தெரிஞ்சிடும். அதுக்கு கட்டையே சொல்கிறான், நீங்கள் அவனை பிடிக்க போகிறதில்ல, அந்த கருப்பு தான் உங்களை பிடிக்க போகுது, நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பந்திப்பாறையில் கிடைக்கலன்னா என் பேரையே மாற்றி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ரீனாவை சொல்கிறதெல்லாம் கட்டையனுக்கு எப்படி தோணுதுன்னா அவள் ஏதோ சீன் போட்டுட்ருக்கா அப்படி தான் அந்த மாதிரி தான் தோணுது. ஆனால் வந்து ஆணமுடியாருக்கு அப்படி இல்லாமல் இந்த பொண்ணு எப்படி இவ்வளோ தைரியமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கா, அதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கான இந்த அரவிந்த் அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டபடியே, இந்த ஊரில் யார் அந்த காசி அப்படின்னு கேட்டுட்டு ஊஞ்சலில் உட்கார்றாரு. ஆணையமுடையார் ரொம்ப குழப்பமாகவும் ஒரு வித சலனத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு அதுதான் தங்களுடைய முதல் வெற்றி அப்படின்னு அரவிந்த் ரீனாவும் எடுத்துக்கிறாங்க. இந்த கேப்பில் வெளிநாச்சு கண்ணு முழிச்சிடுறாங்க. கண்ணு முழிச்சு அப்படியே பூனை மாதிரி நடந்து வந்து ரீனாவோட காதுகிட்ட சொல்கிறாங்க. கண்ணு நெருப்போட விளையாடாத, யாருமே அளவு பேசுனதோ நடந்துக்கிட்டதோ இல்லைடா, நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னதும் ரீனா கேட்குறா. என்ன பண்ணணுன்றீங்க அப்படின்றதுக்கு வெள்ளி சொல்கிறாங்க. பேசாமல் ஓடி போயிடுங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னது இவ எதுக்கு அப்படின்றா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஐயோ புரியாமல் பேசுகிறிய தாயி, நீ 100 வயசு நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதனால் சொல்கிறேன் ஓடி போயிடு தாயி, ரத்னா மட்டும் எனக்கு மகள் இல்லை நீயும் தான் அப்படின்னு கெஞ்சி பேசிகிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு கட்டே எனக்கு ஒரு மாதிரியாகவும், அண்ணி நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா, நானும் இந்த பிள்ளை வந்ததுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன், மனசுக்குள்ளே பெரிய ரிவால்வர் ரீட்டான் நினப்பு இதுக்கு, இந்த கட்டையன் சாமியாவது பூதமாவதுன்னு ஆட்டம் போட்ட கதையெல்லாம் இதுக்கு தெரியுமோ தெரியாதோ, இப்படி ஒத்த கையோடு அல்லாட ஆரம்பித்து பெட்டி பாம்பாக அடங்கி கிடக்கேனா அதுக்கு அந்த கருப்பு தான் காரணங்கிறது இன்றைக்கி இதுக்கு தெரியட்டுமே, ஏன் கடந்து கசிகிற அப்படின்னு கட்டையன் சொன்னதை கேட்டுட்டும் ரீனா அப்படியே ஒரு அழுத்தமான சிரிப்பை கொடுக்குறா. ஆணமுடியார் அப்படியே சிரித்து போய் பார்த்தவரா சொல்கிறாரு, ஆத்தா சிரிக்காத ஆத்தா, இளங்கண்ணு பயமறியாத கதை எங்களுக்கும் தெரியும், எத்தனை வட்டமாக தான் நான் சொல்லுவேன், நாங்கள் நோண்டாதான் நோண்டா நீ இந்த கருப்பு விஷயத்தில் நோண்டியிருப்ப, மைக்காரி குருவிக்காரி மந்திரவாதி மலையாளத்தான்னு, நானும் இந்த கருப்புக்கு எதிராகவும் பானையை தேடியும் பார்க்காத ஆள் இல்லை போகாத ஊர் இல்லை, ஒரு பய கூட எனக்கு சகாயம் செய்யலை, கருப்பு சங்கதியாக கிட்ட வராதேன்னுட்டாங்க, வேண்டாம் ஆத்தா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடலை, வெள்ளி சொல்கிறத கேளுங்க, வண்டியில் வைக்கோல் ஏற்றி ஊருக்கு வெளியில் உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன், ஓடிடுங்க அப்படின்னு வந்து ரீனா சொல்கிறாங்க. அப்படி ஓடிட்டா உங்கள் கருப்பு எங்களை ஒன்றும் செய்யாதா,
அதோட பவர் இந்த ஊருக்குள்ள மட்டும்தானா அப்படின்னு இவளும் சளைக்காம எதிர்கேள்வி கேட்கவும், என்ன இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் துளி கூட பயம் இல்லாமல் இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு, ஒருவேளை இந்த பொண்ணு சொல்கிறது தான் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு மறுபடியும் ஆணவுடையார் ரீனா பக்கமாக சாயிறாரு. அப்படியே ரீனாவை பார்த்து, சரிதாயி, உன் அபிப்பிராயப்படியே காசி தான் கருப்பா வந்து பழி வாங்குறான்னு வச்சுக்கிறோம், இதை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கவும் ரீனா அரவிந்தையும் மற்ற எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே திரும்பி லட்சுமியை பார்க்குறான். லட்சுமிக்கு அப்படியே முழுக்க முழுக்க வேர்த்து நனைஞ்சு போனபடி நின்றுக்கிட்டு இருக்கா. ரீனாவளை பார்த்து, இங்கே வா லட்சுமி அப்படின்றதும் அவளும் தயங்கி தயங்கி ரீனா பக்கத்தில் வரா. ரீனாவளை பார்த்து, இவளை வச்சு தான் அப்படின்றதும் அவங்க கேட்குறாங்க. இவளை வச்சா அப்படின்றதுக்கு ரீனா, ஆமாம் அப்படின்னு சொன்னவ அடுத்தனுடைய லக்ஷ்மியோட பிளவுஸ் மறைவில் இருந்த ஒரு மஞ்சக்கயிறை எடுத்து அவங்க எல்லாரும் முன்னாடியும் காற்றா. பார்த்ததும் குடும்பமே அப்படியே பதறி போயிடுது. வெள்ளினாச்சி வெட்டி போட்டவங்க மாதிரி அப்படியே கத்துறாங்க. லக்ஷ்மி என்னடி இது அப்படின்றதுக்கு லக்ஷ்மி தலை குனிஞ்சுக்கிறா. அவள் எதுவும் பதில் சொல்லலை. அதுக்கு வந்து ரீனா கேட்குறா, நான் சொல்கிறேன், அதுக்கு முந்தைய ஒரு கேள்வி, கருப்பு உங்கள் வரையில் முக்காலமாக உணர்ந்த கடவுள் தானே அப்படின்றதுக்கு வெள்ளி சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ அந்த கேள்வி எதுக்கு லக்ஷ்மி, என்னடி இது யாரடி அவன் இப்படி தலையில் நெருப்பள்ளி கொட்டிட்டேடி அப்படின்றதுக்கு ரீனா சொல்கிறான். அதையும் நானே சொல்கிறேன். ஆமாம், முக்காலமாக உணர்ந்த உங்கள் கருப்பு சாமிக்கு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு இவன் கேட்ட கேள்வியில் நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ச்சி ஆணமுடியாருக்கு வருது. உடனே அவர் சொல்கிறாரு, தாயி முதல்ல இவ புருஷன் யாரு அதை சொல்லு அப்படின்றதுக்கு ரீனா சொல்றா. முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, முக்காலமும் தெரிஞ்ச கருப்பசாமிக்கு எப்படி இந்த விஷயம் தெரியாம போச்சு அப்படின்றதுக்கு அவரு, அது அது அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு. அவ்வளோ நேரம் பொறுமையா இருந்த கட்டையன் லட்சுமி கிட்ட வந்து, ஏய் எவண்டி உன தொட்டு தாலி கட்டினவன் அப்படின்றதுக்கு ரீனாவை டக்குன்னு கட்டையனை பார்த்து, ஆ இந்த அதட்டெல்லாம் கூடாது, என் கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லல, பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு இவ சொன்னதை கேட்டு அரவிந்தே கலங்கி போய் நிற்கிறான். அவனுக்கே இது சர்ப்ரைஸாக இருக்குது. பே ரீனாவை பார்த்து நினச்சிக்கிறான், செதசும் கைமா மதுரை ஹாஸ்பிட்டலில் வளைய வளைய வந்தவ இப்படி புதிருக்கு மேலே புதிராக போட்டுக்கிட்டு இருக்காளே, இந்த ஊருக்கு வந்துட்டு போன ஒன்று ரெண்டு தடவைகளில் இவ எத்தனை வேலை தான் பார்த்துருக்கா, இவ நிஜமாலுமே டாக்டருக்கு தான் படித்தாளா இல்லை துப்பறியும் பயிற்சி எதுவும் எடுத்தவளா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கான். அங்கே நிற்கிற மற்ற எல்லாரும் ரொம்ப மௌனமாக இருக்காங்க. ஒரு வித வேதனை இருக்குது அவங்களுக்குள்ள. வெள்ளினாச்சி சகலத்தையும் இழந்துட்ட மாதிரி அங்கே இருக்கிற தூணை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க பூஜை அறையில் இருக்கிற அருவா முன்னாடி போயிட்டு கருப்பா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு விழுந்துடுறாங்க. ஆனமுடையாரும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு, தாய் எனக்கு பொறுமை இனி இல்லை, கொஞ்சம் விவரமாக சொல்கிறியா அத்தா, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது அப்படின்றதுக்கு அரவிந்தும் சொல்கிறான். ஆமாம் ரீனா, ஆனால் நீ இவங்களை ரொம்ப டென்ஷன் பண்ணுற அப்படின்றதுக்கு ரீனா சொல்கிறான். சொல்கிறேன் சொல்கிறேன், லக்ஷ்மிக்கும் வாத்தியார் மகன் சண்முகத்துக்கும் காதல் இருந்ததை நான் போன தடவை வந்தப்பதே கண்டுபிடிச்சிட்டேன். ரத்னாவோட காதலுக்காக கருப்பசாமி ஆராய இந்த ஊருக்கு வந்த எனக்கு இவங்களோட காதல் ஒரு ஆச்சரியம் ஒரு அதிசயம். ஒரு வித்தியாசம் என்னன்னா, ரத்னா மாதிரி லக்ஷ்மி காதல் விஷயத்தில் கருப்பசாமிக்காக பயப்படலை. சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சத்தாலும் சரின்ற முடிவில் அவள் இருந்தாள். ஒரு வகையில் இவங்களோட காதல் இந்த வயசில் வர ஒரு அட்ராக்ஷனாக இருந்தாலும் கருப்பசாமிக்கு எதிராக இவங்க சிந்திச்ச இந்த சிந்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே தைரியம் சொன்னேன், உண்மையான கருப்பசாமி காதலுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காது, உங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் உங்களுக்கு எதிராக கருப்பு வேஷத்தில் கலாட்டா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ப வச்சேன். நிஜமாலுமே கருப்பசாமி இருந்தால் அது மறுநாள் உடுக்க பூஜையில் இதை சொல்லி கண்டிக்கும், இல்லைனா ஒன்றுமே வராதுனே. நான் சொன்னபடி தான் நடந்தது. அன்னைக்கு பூஜையில் கருப்பசாமி ராஜேந்திரனுக்கு பெண் பார்த்ததை ஒழிய லக்ஷ்மி சண்முகம் பற்றி மூச்சு விடலை. அது வரைக்கும் எனக்குள்ளேயும் ஓரமாக ஒரு பயம் இருந்தது கருப்பசாமியை நினச்சி. அதுக்கப்புறம் அந்த பயம்லாம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு, என்னோடய ஆராய்ச்சியும் வேகப்பட்டது. அதனால தான் நீங்கள் ஊரை விட்டு போக சொன்னப்போ கூட நான் போகாமல் ராஜேந்திரனோட காஸ்தோப்பு பங்களாவில் தங்க முடிவு செஞ்சு அங்கே போனேன். ராஜேந்திரன்ட்ட கூட நான் இதையெல்லாம் சொல்லலை, எல்லாத்தையுமே மறைச்சிட்டேன். அங்கே பேச்சு பாட்டி ஆவியா தெரிகிற மர்மத்தை முதல்ல கண்டுபிடிக்கணுன்றது என்னோடய ஆசை அப்படின்னு இவன் சொல்லிட்டு வர்றப்ப பூஜை அறையில் இருந்த வெள்ளினாச்சி வேகமாக பாய்ச்சலோடு வந்து கண்டுபிடிச்சிட்டியாத அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரீனா சொல்கிறான், எங்க அதுக்குள்ளே தான் ராஜேந்திரனை வெட்டிட்டு எங்களோட கவனத்தை திசை திருப்பிட்டான் இந்த காசி அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப அதை கேட்டுட்டு வெள்ளினாச்சி அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விடுறாங்க. ரீனாவும் ரொம்ப துல்லியமாக அதை கவனிச்சிடறா. கவனித்த கையோட மின்னல் வேகத்தில் ஒரு கணக்கை போட்டு எல்லாரையும் பார்த்து, அந்த காசி திசை திருப்பிட்டாலும் பேச்சு கிளவி ஆவியாக வந்து பயமுறுத்துனது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் வெள்ளினாச்சி வேகமாக அவகிட்ட வந்து, யார் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்படியே கட்டையனும் ஆன முடியாரோ அவளை கொத்துற மாதிரி யார் யார் அப்படின்ற கேள்வியோட பார்த்துட்டு இருக்காங்க. ரீனா ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்படியே வெள்ளினாச்சியை பார்த்து, அது உங்கள் பொண்டாட்டிக்கே நல்லா தெரியுமே அப்படின்றதும் அப்படியே ஆன முடியாருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கட்டையனும் அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்கிறப்ப வெள்ளினாச்சி சொல்கிறாங்க,
எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, இந்த பொண்ணு எதுவும் சொல்லுது அப்படின்றதுக்கு ரீனா சொல்கிறான், இல்லை இவங்களுக்கு நல்லா தெரியும், அது மட்டும் இல்லை அந்த பொன்பான நகைகள் பற்றி கூட இவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னதும் வெள்ளி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு அவங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கிற கருப்பு சன்னதி முன்னாடி அந்த அருவாவை பிடிச்சிக்கிறாங்க. அவங்க பதட்டமாக ஓடி போய் அந்த மேடையில் இருந்த அருவாவை தொட்டதுனால அந்த மேடையில் இருந்த உலக்க படங்கள் எல்லாமே ஆடுது, அப்படியே படபடன்னு எல்லாம் சரிஞ்சு கொட்டுது. அது கொட்டிட்டு இருக்கிறப்பவே அந்த மேடைக்கும் கீழே அடிபாகத்தில் இருந்த ஒரு மூட்டை அப்படியே விழுந்து அதுலேருந்து நிறைய நகைகள் எல்லாம் சிதறுது. ஆனமுடையார் அப்படியே அந்த நகை எல்லாத்தையும் பார்த்துட்டு வேகமாக முன்னே வந்து அப்படியே தொட்டு நகைகள்லாம் எடுத்து பார்க்குறாரு. கட்டையனை வந்து பார்த்துட்டு இருக்கான், வெள்ளினாச்சிக்கோ விஷக்காய்ச்சல் வந்த மாதிரி நடுக்க ஆரம்பிச்சிருது, அப்படியே வேர்த்து ஊற்றிட்டு இருக்கு. ஆனமுடையார் கேட்குறாரு, ஏ புள்ள என்ன இது அப்படின்றதுக்கு வெள்ளி சொல்கிறாங்க, இது இது அப்படின்றதும் மறுபடியும் கேட்குறாரு, ஆத்தா நகைங்க தானே அப்படின்றதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னதும் கட்டையன் கேட்குறான், அண்ணே உங்கள் கிட்டே எப்படி அப்படின்றா. ஆனால் அவன் இப்படி கேட்டது வெள்ளினாச்சிக்கு காதலே விழுது, அந்தளவுக்கு அவங்க பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. இதுக்கும் பதில் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு ரீனா முன்னே வந்து நிற்கவும் எல்லாரும் அப்படியே திரும்பி ரீனாவை பார்க்குறாங்க. இதோட இந்த கதை பகுதி முடியுது. நகைகள் எல்லாம் எப்படி வெள்ளினாச்சிக்கிட்ட வந்துச்சு, அப்போ அந்த காஸ்தோப்பு பங்களால் ஆவியாக இருந்தது யாரு, ரீனாவும் ராஜேந்திரனும் ஒன்று சேர்றாங்களா அப்படின்றதையெல்லாம் நாளைய கதை பகுதிகளில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.